எங்க கிளம்பி ரெடியா இருக்கீங்க? கிராஸ் த கண்ட்ரி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சுமோ ரெஸ்லிங் பார்க்க போறோம். ஜப்பான்ல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம அகாமடேஷன். இப்போ வந்து ஸ்டேடியம்ல தான் பார்க்கலாம். மேட்சோட ஸ்கெட்யூல் கொடுத்துருக்காங்க. யார் 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 கூட ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நம்ம இப்போ யார் மேட்ச் பார்க்க போகிறோம்? சீனியர் டிவிஷனா? சீனியர் டிவிஷன் வந்து அநேகமாக ஆஃப்டர்நூன் வந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்டர்மீடியட்டோ இல்லாட்டி ஜூனியர் டிவிஷன் மேபி நம்ம பார்க்கலாம். ஜூனியர் டிவிஷனா? ஆமாம். ஓகே போகலாம் வாங்க. ஓகே வாங்க. என்னவா சுமோ ரெஸ்லிங் மேட்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். சுமோ ரெஸ்லிங் பாரம்பரியமாக ஜப்பானீஸ் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஸ்போர்ட். இதுதான் இவங்களோட நேஷனல் ஸ்போர்ட்டும் கூட. வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட்ஸே நடக்கும். அந்தளவுக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட். கிட்டத்தட்ட நிறைய சிட்டிஸ்லேருந்து இந்த மேட்சஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஜாப்பனீஸ் மக்கள் சுமோ ரெஸ்லர்ஸை வந்து ஒரு மாடர்ன் டே வாரியர் மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஸ்கில், அப்புறம் பவர், டெடிக்கேஷன் இதெல்லாம் கொண்டாடுற விஷயமாக தான் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்குறாங்க. ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஸ்போர்ட் இல்லை, அவங்களோட கலாச்சாரத்தில் ஒன்று. இப்போ இந்த மேட்சோட ஃபார்மேட்டை பற்றி சொல்லிடுறேன். சின்னதாக ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கில் தான் வந்து ரெண்டு ரெஸ்லர்ஸ் மோதிக்குவாங்க. யார் ஃபஸ்ட்டு கீழே விழுகிறாங்களோ இல்லை ரிங்கை விட்டு வெளியே போகிறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு. எல்லாமே வந்து நாக் அவுட் ஸ்டைல் ஃபார்மேட் தான். தோத்துட்டா வெளியே, ஜெயிச்சுட்டா அடுத்த ரவுண்ட். இப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் ஜெயிச்சு யார் கடைசியாக ஒரு வின்னராக ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர். அவங்களுக்கு வந்து யோகூசனா அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஜூனியர் மேட்சஸ்லாம் முடியுதில்ல, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹெவி வெயிட் மேட்சஸ்லாம் ஆரம்பிக்கும். இந்த டாப் ரேங்கில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கான சண்டை வந்து அப்போ தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹெவி வெயிட் ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரிங்கை சுற்றி ஒரு அசம்பிள் ஆவாங்க. அசம்பிள் ஆன பிறகு அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெடிஷ்னல் செரிமனி மாதிரி நடக்கும். அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், அது எங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் உப்புலாம் தூவுவாங்க, அப்புறம் கையெல்லாம் மேலே காமிச்சு ஏதோ ஒரு பாட்டு மாதிரிலாம் லைட்டாக பாடுவாங்க. ஸோ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட சீனியர்ஸ் ஒரு முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த சுமோ ரெஸ்லிங்கை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் வந்து அந்த ட்ரெடிஷனை பண்ணுவாங்க. இது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன செரிமனிஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்கிற ரெண்டு ஹெவி வெயிட் மேட்சஸை பார்ப்போம். They kept pushing forward, right? And the guy sidestepped and they stepped back. Yeah. That's a trick, right? I mean... So if it is the sign, I'm not ready. Kind of get a hold of him. இப்போ சுமோ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அப்படி நடக்கும். எல்லா மேட்சஸும் காலையில் 8 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். காலையில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல் மேட்சஸ், அப்புறம் இன்டர்மீடியட் மேட்சஸ் தான் நடக்கும். அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து கூட்டம் இருக்காது. ஈவினிங் ஆக ஆக அந்த கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டேடியம் ஃபுல்லாகிடும், சுத்தமாக இடமே இருக்காது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த ஸ்டேடியமோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். ரிங்கை ஒட்டி இருக்கிற க்ரீன் கலர் சீட்ஸ் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் ரெட் சீட்ஸ், அப்புறம் பின்னாடி இருக்கிற பாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் கேலரி இருக்கிற சீட்ஸ், இதெல்லாமே அப்படி அப்படியே போக போக காசு கம்மியாகிட்டே போகும். இப்போ இந்த க்ரீன் சீட்ஸ் இருக்குல்ல, இதில் தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், ரொம்ப முக்கியமான ஆளுங்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இந்த சீட்ஸில் உட்கார்றப்ப கண்டிப்பாக வந்து நம்ம சமணங்கள் மாதிரி தான் போட்டு காலை உட்காரணும். காலை நீட்டி உட்காந்தா அது வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்க்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சரியாக மரியாதை கொடுக்காத மாதிரி கணக்காகிடும். அதனால் அங்கே
உட்காடுறப்ப எப்பயுமே காலை மடக்கி தான் உட்காரணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் சீட்ஸ், அந்த பாக்ஸ் சீட்ஸ் வந்து பொதுவாக வந்து ஃபேமிலியாக போகிறாங்க, ஒரு நாலு பேர் அப்படி உட்காடுறாங்கன்னா அவங்க வந்து அந்த பாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் கால் நீட்டி உட்காரணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம கால் நீட்டி அந்த மாதிரி உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். கிரிக்கெட்டில் வந்து இப்போ தேர்ட் அம்பையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ரெஃப்ரி வந்து இருப்பார் நடுவில் ரிங்கில், அவரால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா வெளியே வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ரெஃபரீஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிசைட் பண்ணி ஓகே இது இந்த மேட்ச்சில் வந்து இவங்க தான் வின்னர், இவங்க வந்து லூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாலையும் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா சில நேரங்களில் வந்து ரீமேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெஸ்லிங் வந்து இன்னும் போயிட்டுருக்கு, செம்ம இன்டென்ஸாக பயங்கரமாக மேட்ச் போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ தான் அந்த ஹெவி வெயிட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் 1.5 நிமிஷம் அப்படிலாம் வந்து போயிட்டுருக்கு. பட் எங்கால் பார்த்தீங்கல்ல மாட்டே ஆகிட்டார். சரி, அதனால் இதுக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்ட்டு ஹோட்டல் கூட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஆசமான ஒரு ஈவெண்ட். ஜப்பானுக்கு யாராவது வரீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது எல்லா டைமும் இருக்காது. வருஷத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு மாதம், ஒரு ஊரில் ஒரு மாதம், ஒசாக்காவில் ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வரீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இவருமே வந்து ரெண்டு டீமுக்கு நடுவில் யாருன்னு சொல்லுவாங்க, ஓகே க்ரீனா இல்லை ப்ளூவா அந்த மாதிரி சொல்லி இவருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட் இது, வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஈவெண்ட். ஸோ நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம்,